ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அன்பு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். லவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பற்றி பார்க்கலாம். அன்புக்கு நம்ம தமிழில் வந்து நிறைய பேர் உண்டு. அன்பு, நேசம், பாசம், காதல், கருணை, நிறைய அன்போட பல பல வேரியேஷன்ஸ் உண்டு. இங்கிலீஷில் ஜென்ரலாக லவ்னு சொல்லுவாங்க. அதில் வந்து எல்லாமே கவர்ட் ஆயிரும். அண்ணனுக்கு மேல அந்த அன்பை காமிச்சாச்சுன்னா வேற ஒரு பேரு, அப்பா மேல காமிச்சாச்சுன்னா அது வேற, குழந்தை மேல காமிச்சாச்சுன்னா வேற. ஸோ அந்த மாதிரி நிறைய தனித்தனி பேர் உண்டு நம்ம ஊர்ல. இங்கிலீஷ்ல ஜென்ரலா லவ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை பற்றி பார்க்கலாம். இந்த லவ்வுக்கும் இந்த அன்புக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் உண்டு. எப்படி சம்பந்தம்? எல்லா மதத்திலையுமே அன்பு வந்து அன்பை பற்றி ரொம்ப பெருமையா, அல்லது அன்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருப்பாங்க. அன்புன்னா நான் கடவுளுக்கு மேல உள்ள அன்பு மட்டும் கிடையாது, பக்கத்து வீட்டில் உள்ள ஆளுக்கு மேல உள்ள அன்பையும் சேர்த்துதான். ஏன்னா நம்ம வந்து நம்ம மதங்கள்ல அதை வந்து அந்த அளவு பெருசா போதிக்கிறாங்களா அது எனக்கு தெரியல. ஆனா மதங்கள் சொல்றது வந்து உனக்கு பக்கத்து வீட்டுல உள்ளவனை நீ வந்து சிநேகிக்கணும், அதுதான் சொல்றது. ஏன் வந்து பழக்க வழக்கங்கள்ல அது இல்லைங்கிறது தெரியல. நம்ம ஊர்ல வந்து கடவுளுக்கு மேல உள்ளதை வந்து ரொம்ப பெருசா சொல்லுவாங்க. பக்தி அது ஒரு மார்க்கம். அது கடவுளுக்கு மேல நாம் செலுத்தக்கூடிய அன்புக்கு பேரு பக்தி. கிறிஸ்டியானிட்டிலையும் வந்து லவ்வுக்கு தான் என்ன சொல்றது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு சில வசனங்கள் மூலமா அது நமக்கு தெரிய வரும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா 1 கொரிந்தியர் 13:13 அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. விசுவாசத்தை கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து விசுவாசங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அந்த விசுவாசத்தை காட்டிலும் அன்பே பெரியது. அடுத்தது இப்போ அன்பிலே 1 யோவான் 4:18, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. என்ன சொல்ல வராங்கன்னா, அன்பிலே பயம் இல்லை. நம்ம இன்னொரு ஆளுக்கு மேல காட்டக்கூடிய அன்பு நமக்கு பயத்தை தருகிறது என்றால், இல்லைன்னா அந்த அன்பை பெறக்கூடிய ஆளுக்கு ஒரு பயத்தை தருகிறது என்றால் அது அன்பு இல்லை. பயப்படுகிறவன் பூரண அன்பிலே அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இது வந்து ஒரு ஒரு இது ஃபுல்லா தெரிஞ்சா, இதுக்கு உள்ளால உள்ள மீனிங் தெரிஞ்சாதான் அன்புன்னா என்னதுன்னே தெரிய வரும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பக்கத்துல உள்ளவங்க நம்ம அன்பா இருக்கிறோம், பாசமா இருக்கிறோம் அப்படின்னா அந்த பக்கத்துல உள்ளவங்களுக்கும் நமக்கும் இடையில எந்த கேப்புமே இருக்கக்கூடாது. பைபிள்ல சொல்லக்கூடிய இந்த அன்பு வந்து சாதாரண மனுஷன் காமிக்கக்கூடிய அன்பு கிடையாது, சரியா? இதுல வந்து அந்த பூரணப்பட்டவன் சொல்றாங்க இல்லையா, அந்த பூரணப்பட்டவன்னா முழுமை அடைந்தவன். அவங்க கிட்ட இருந்து தோன்றக்கூடிய அன்புக்குத்தான் இந்த வசனம் வந்து பொருந்தும். அப்படின்னா அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஒரு மனுஷன் உண்மையா வந்து அன்பை, அதாவது என்னொன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னா, நம்ம அன்பு அன்புன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா. நான் இருக்கிறேன், இன்னொருத்தங்க இருக்கிறாங்க, நான் அவங்களுக்கு மேல அன்பு காமிக்கிறேன், பயங்கர அன்பா இருக்கிறேன், 100%. இப்ப இன்னொருத்தவங்க வராங்க, அவங்க மேல நான் 10% நான் அன்பு காமிக்கிறேன், சரியா? அப்படின்னா இந்த ஆள் என்ன நினைப்பாங்கன்னா, நான் வந்து 100% காமிக்கிறேன், இது ஃபுல் லவ்.
இந்த ஆள் 10% இருக்கக்கூடிய ஆள் என்ன சொல்லுவாங்க, அந்த அளவு லவ் இல்லை. உண்மையான அன்பு அப்படின்னு நம்ம சொல்றது, அதாவது இந்த ஸ்பிரிச்சுவல் கூட கிடையாது, ரிலீஜியஸ் புக்ஸ்ல அவங்க சொல்லக்கூடியது வந்து இந்த 100 இந்த 10 அல்ல. அன்பு வந்து நான் காமிக்கிற அன்புன்னா என்கிட்ட இருந்து வெளியில வரும், இங்க 100 இங்கேயும் 100 இருக்கும். புரியுதா? என்ன ஒரு ஆள் வந்தாங்கன்னா அவங்களுக்கும் 100% அன்பு இருக்கும். அந்த அன்பை தான் இவங்க மீன் பண்றது. ஒரு ஒரு மனுஷ லெவல்ல இருந்துட்டு நம்மளால வந்து எல்லாருக்கிட்டையும் 100% அன்பா இருக்கிறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். 100, 50, 20, 30 அப்படிதான் காமிக்க முடியும். இந்த பூரண அன்பு அப்படின்னு சொல்றது வந்து இந்த பைபிள்ல சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த வசனங்கள்லாம் சொல்ற இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு ஆள் அந்த அன்பு 100% அவருக கிட்ட இருந்து எல்லாருக்கிட்டையும் போகும். அந்த அன்பையாக நான் சொல்லிட்டு இருக்கேன், சரியா? அது என்னதுங்கிறது ஒரு ஐடியாக்காக இந்த அன்புக்க கேரக்டர் முதல்ல பார்க்கலாம். அன்பு இது வந்து 1 Corinthians 13:4-8 அது கொஞ்சம் பெரிய வசனம், அதை வாசிக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் அழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் அழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம், அன்பு ஒரு காலம் ஒழியாது. இதுக்கு மீனிங் என்ன? இந்த அன்பு வந்து புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, சினமடையாது, தீங்கு வந்து நினைக்காது. இதெல்லாம் ஒரு மனுஷனால முடியக்கூடிய காரியமா? அத முதல்ல பாக்கணும். இப்ப எத்தனை பேர் நமக்கு தெரியும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம மேல அன்பா இருக்கிறாங்க, யாரோ ஒரு ஆள், சரியா? அவங்க கிட்ட இது எல்லாத்தையும் செக் பண்ணுவோம், எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்க, அதான் அதுக்கு மீனிங், புரியுதானே? எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்க, நம்மள திருப்பி அடிக்காது, அடிக்க மாட்டாங்க. இதே மாதிரி அன்பு உள்ளவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? யாரு? நம்ம அம்மா அப்பா இருப்பாங்களா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்களா? நம்ம லவ் பண்றவங்க அப்படி இருப்பாங்களா? எத்தனை பேர் இருப்பாங்க? இது வந்து கொஞ்சம் எத்தனை நாள் இருப்பாங்க, அது இம்பார்ட்டன்ட். முதல்ல கொஞ்ச நாள் இருக்கலாம், எத்தனை நாள் கண்டினியூஸா இதை மாதிரி இருக்க முடியுமா? இது வந்து இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இந்த அன்பு ஒரு மனுஷ லெவல்ல சாத்தியம், ஆனா ஒரு சாதாரண மனுஷனால இது முடியாது. இது மனம் கொண்டு நம்ம செய்யக்கூடிய அன்பு கிடையாது. மனத்தால் இன்னொருக்கு மேல நம்ம ஒரு ஆளை அன்பு ஆளுக்கு மேல அன்பு செலுத்துறோம்னா அவங்களால இந்த மாதிரி கண்டிஷன்ஸை மீட் பண்ண முடியாது. இந்த அன்பு இருதயத்தில் இருந்து வரக்கூடிய அன்பு, இது தெரிஞ்சுக்கணும். இந்த செயின்ஸ் எல்லாம் உண்டு இல்லையா, செயின்ஸ்னா புனிதர்கள், கிறிஸ்டியானிட்டியில உண்டு, இல்லைன்னா இந்துவிசத்துலயும் உண்டு, சித்தர்கள், அவங்க கிட்ட இருந்தெல்லாம் வரக்கூடிய உண்மையான அன்பு, அது வந்து பியூர் குவாலிட்டியில உள்ள இதுல சொல்லி இருக்கக்கூடிய அன்பா இருக்கும். இது வந்து மனுஷ லெவல்ல இருந்து இத பண்ண முடியாது.
அதை எப்படி பண்றது, இந்த அன்பை எப்படி அடைவது, அதுல உள்ள ஸ்டெப்ஸ், அதை பற்றி தான் நம்ம வந்து வீடியோல பார்க்க போறோம். சரியா? இப்ப எங்க அம்மா என்ன லவ் பண்ணுவாங்க, என்ன ஸ்நேகிப்பாங்க, அப்ப அந்த அன்பு ஏன்னா அவங்க அம்மா வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க எனக்கு, ரைட் தானே? அந்த அன்பு பூரணமான இல்லைன்னா இந்த பைபிளில் சொல்லியிருக்க மாதிரி உள்ள அன்பா, முழுமையானதா? ஒரு டவுட் வருது இல்லையா? அதாவது தாய் பாசம், குழந்தைக்கு மேல தாய் வச்சிருக்கக்கூடிய அந்த பாசம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அப்படின்னா அன்பு வந்து ரொம்ப சகலத்தையும் தாங்கும் எல்லாம் சொல்றாங்க இல்லையா. இந்த அன்பே பெரியது. அந்த ஒரு தாய் குழந்தைக்கு மேல வச்சிருக்கக்கூடிய அன்பும், இப்ப நான் சொன்ன இந்த சித்தர்கள் புனிதர்கள் அவங்க எல்லாம் காமிக்கக்கூடிய அன்பும் ஒரே லெவலா அப்படின்னு அது பார்க்கும்போது அதுல வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்ங்கிறது நம்ம பின்னாடி பார்க்கலாம். சோ அதாவது அன்பு வந்து எதனால இம்பார்ட்டன்ட், ஒரு ஒரு மதத்துல அன்பு அன்புன்னு சொல்றாங்க. இப்ப கிறிஸ்டியானிட்டியில பார்த்தாச்சுன்னா அன்பு இருக்குது, அந்த ஹிந்துவிசத்துல பக்தி இருக்குது. அன்புக்கும் கடவுளுக்கும் என்ன தொடர்பு? மதங்கள்ல ஏன் அன்பை பற்றி சொல்றாங்க? அது அதுக்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன். 1 Corinthians 13:1-3, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும், நான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. இந்த அன்புக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அன்பு வந்து மற்ற எல்லா விஷயங்களை பார்க்கலும் அன்பு வந்து இஸ் த பிரைம் திங். அன்புக்கு வந்து தெர் இஸ் நோ ஒரு அன்பு இல்லை, எனக்கு அன்பு இல்லை, ஸோ அதனால நீ இதை வச்சுக்கோ அதை வச்சுக்கோ அப்படின்னா கடவுள்கிட்ட போயிடலாம் அப்படி முடியாது. அன்பு இருந்தா மட்டும்தான் கடவுள்கிட்ட போக முடியும். திருமூலர் வந்து திருமந்திரத்துல சொல்லியிருப்பாரு, என்பே விறகா இறைச்சி அறுத்துட்டு பொன் போல் கனலில் பொரிய வறுப்பிலும், அன்போடு உருகி அகம் குலைவாக்கு அன்றி என் போல் மணியனை எய்த ஒண்ணாது. என்ன சொல்றாருன்னா, நமக்கு எலும்ப எரிச்சி நம்ம இந்த சதையை வந்து ஒரு இறைச்சி மாதிரி ஆக்கி எல்லாத்தையும் போட்டு நல்லா தீல போட்டு எரிச்சாலும் பிரயோஜனம் கிடையாது. அன்லஸ் நமக்கு உள்ளம் இருக்குது இல்லையா, அந்த இருதயம், அந்த இருதயம் உருகி அன்புல உருகலன்னா கடவுளை நம்ம அடையவே முடியாது. சோ இப்போ இதுல ஒரு ஹிண்ட் இருக்குது, என்னன்னா அன்பு அன்பு அன்புன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த அன்புக்கும் மனுஷனுக்கு உள்ளால இருக்கக்கூடிய இருதயத்திற்கும் ஒரு சம்பந்தம். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரியா? இருதயம்னா நமக்கு ஹார்ட், அதாவது இந்த மெடிக்கல் டேர்ம்ஸ்ல நம்ம பம்ப் பண்ணக்கூடியதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கிடையாது. இருதயத்துக்கும் மைண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. அதாவது புக்ல எல்லாம் எழுதியிருப்பாங்க ஸ்கிரிப்சர்ஸ்ல, எப்படின்னா மைண்டு வேற, மனது வேற, இருதயம் வேற. மனது என்னன்னா, மனதுல வந்து எண்ணங்கள் தோன்றக்கூடிய இடம் வந்து மனம். இதுல எண்ணம் தோன்றுமா? தோன்றாது. அப்படித்தானே? விரல்ல எண்ணம் தோன்றுமா? இல்ல. எண்ணங்கள் தோன்றக்கூடியது நமக்கு தலைக்குள்ளால இருந்தானே, ஸோ அதனால இந்த மைண்டை வந்து இங்க வச்சிருக்கோம்.
இருதயம்னு சொல்றது வந்து இந்த எண்ணங்கள் தோன்றினதுக்கு அப்புறம் ஒரு தாக்கத்தை நமக்கு உண்டாகும் நம்ம உடம்புல. அதை வந்து உணர்வுன்னு நம்ம சொல்லுவோம். இப்ப பயம், பயம் வந்து ஒரு உணர்வு தானே. அந்த உணர்வு எண்ணங்கள் வடிவில் இருக்காது, நம்ம அதை ஃபீல் பண்ணுவோம். ஒன்று வந்து நினைக்கிறது, என்ன ஒன்று வந்து உணர்வது. இந்த உணரும் இடத்தை தான் நம்ம வந்து இருதயம்னு சொல்லுவோம். அது அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இது வந்து எண்ணத்தால் ஒரு ஆளை லவ் பண்ண முடியாது, இருதயத்தால் லவ் பண்ண முடியும். இப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இப்போ எப்படி சொல்றது, இப்போ நமக்கு ஒரு பொண்ணை பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. நான் வந்து அவள்கிட்ட போய் எப்படி நான் ஐ லவ் யூன்னு சொல்ல போறேன் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கலாம். அந்த யோசிக்கக்கூடியது வந்து தலை, எண்ணங்கள். அப்படி யோசிச்சுட்டு பல 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 ஐடியா நான் யோசிக்கலாம். அட் த சேம் டைம் இப்ப நான் வந்து அப்படி சொல்லலான்ட்டு போறேன், போகும்போது அந்த பொண்ணு என்கிட்ட வந்து அதுவாவே ஐ லவ் யூன்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா எண்ணங்கள் நின்றும், இருதயம் அதுல வந்து சந்தோஷிக்கும், அதை ஃபீல் பண்ணுவோம். புரியுது இல்லையா? அதாவது எண்ணத்துக்கும் இருதயத்துக்கும் உள்ள வேறுபாடு, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம படிச்சு வச்சிருக்கிறது எல்லாமே வந்து மைண்ட்ல இருக்கும். அந்த மைண்ட்ல உள்ளது வந்து இந்த இருதயம் ஃபீல் பண்றதுக்கு தேவை கிடையாது, அது கம்ப்ளீட்டா வேற. படிச்சு வச்சிருக்க கூடியது, நமக்கு தெரிஞ்சது, இல்லைன்னா நான் வந்து பெரிய ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன், இல்லைன்னா நான் வந்து ஏதோ பெரிய ஆள், என்கிட்ட நிறைய காசு இருக்குது, என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நிறைய படிச்சிருக்கேன், அது எல்லாமே இந்த எண்ணங்கள் சம்பந்தப்பட்டது, இருதயம் சம்பந்தப்பட்டது கிடையாது. இருதயம் சம்பந்தப்பட்டது இந்த அன்பு வந்து இருதயம் சம்பந்தப்பட்டது, சரியா? சோ இந்த இருதயம் வந்து உருகி குலைவார்க்கு அன்றி, இந்த மனம் உருகி ஜபிக்கிறதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் அந்த விஷயம். சோ அடுத்தது 1 யோவான் 4:20, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இது வந்து 1 யோவான் 4:20. எல்லா மதத்துல உள்ளவங்களும் இத வந்து தெளிவா தலையில ஏத்திக்கோங்க. சிம்பிள், நீ பார்க்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சண்டை போட்டுட்டு கடவுளை ஒரு மண்ணாங்கிட்டையும் பார்க்க முடியும். சிம்பிள் வார்த்தை. இது வந்து திரும்பி வாசிக்கிறேன், தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நீ வந்து பொய்யன், நீ பொய்யன் வந்து அது பைபிள் இல்லை, நான் சொல்றேன் ஃப்ராடு, மகா மோசடி பேர் வரி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட நம்ம வந்து சண்டை போட்டுட்டு கடவுளுக்கு மேல அன்பு செலுத்துறது வந்து முடியாத காரியம். கடவுளிடத்தில் அன்பு, கடவுளுக்கு மேல பாசமா இருக்கணும்னா நீ முதல்ல பக்கத்துல இருக்கிறவன்ட்ட எல்லாம் பாசமா இருக்கணும். அது இந்த இதுல சொல்லுவாங்க, அந்த மெக்காவுக்கு போவாங்க இல்லையா, பில்கிரிமேஜ், புனித யாத்திரை அந்த மாதிரி போவாங்க இல்லையா, அதுல அது போ ஒரு சினிமாவில் பார்த்தேன். அது போறது வந்து பெரிய விஷயம் கிடையாது, அது ஃப்ளைட்ல காசு கொடுத்தாச்சுன்னா போவாங்க வருவாங்க அதெல்லாம் வேற. ஆனா அங்க போறதுக்கு முன்னாடி நமக்கு யாருக்கிட்டையாவது ஏதாவது ஒரு ஆதங்கம் இல்லைன்னா பிரச்சனை ஒரு கோபம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க கிட்ட போய் அந்த மனசு மன பொருத்தம்னே ஏதோ சொல்றாங்க, அதை வந்து பண்ணணும். அந்த பழைய கோபங்கள் எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டு சமாதானம் ஆயிட்டு
அதுக்கு அப்புறம் போகும். இது வந்து அந்த அந்த ரீசன்னால வராது. ஸோ கடவுள், கடவுளுக்கு மேல அன்பு பாசமா இருக்கிறான், அப்படி ஆகும் அப்படி ஆகும் எல்லாம் ஓகே. மனுஷனுக்கு கிட்ட முதல்ல எப்படி இருக்கும், இது வந்து ஃபண்டமெண்டல் அடிப்படை. ஸோ மனுஷனுக்கு கிட்ட முதல்ல அன்பா இருந்தால் மட்டுமே கடவுளுக்கு மேல அன்பு காட்டுறதுக்கு நம்ம தகுதி ஆனவங்க. அது தெரிஞ்சு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஏன்னா ஒன்று யோவான் 4:8, அன்பில்லாதவன் தேவனை அறியான். இதுல அன்பு இல்லாதவன், ஒண்ணு வந்து முதல்ல பார்த்தோம் பக்கத்துல இருக்கவன்ட்டு அன்பா இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம கடவுளை பார்த்தா போதும். அடுத்தது அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். என்ன ஒரு முரடனா இருக்காங்க யாராவது ஒரு ஆள், எல்லாத்துக்கும் டாம் டூம் அப்படி இப்படி இப்படி சொல்லக்கூடிய ஆள்னா அன்பு சுத்தமா இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவன் தேவனை அறியான். ஏன்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த வேர்டு அன்பாகவே அப்படிங்கிறதுக்கு பல ஆங்கிள் எடுக்கலாம். அன்பாகவே எப்பவுமே அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அது இங்கிலீஷ்ல அது சிம்பிளா சொல்லுவாங்க, Whoever does not love does not know God. Because God is love. God is love. கடவுள் அன்பாகவே இருக்கிறார், அதாவது அந்த பொருளாகவே கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்ற மாதிரி. அவருக்கு அந்த அன்பு தான் கடவுள். சோ நம்ம வந்து நமக்கு கிட்ட அன்பு இல்லைன்னா கடவுள் இல்லை. இந்த இஸ்லாம்ல சூஃபிசத்துல ரூமி ஒரு வேர்ஸ் சொல்லி இருக்கிறார், என்ன, ஓ லவ்வர்ஸ், த ரிலிஜன் ஆஃப் த ட்ரூ லவ் ஆஃப் காட் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் இஸ்லாம் அலோன். இன் த ரெல்ம் ஆஃப் லவ் தெர் இஸ் நெய்தர் பிலீஃப் நார் அன்பிலீஃப். அதுல வந்து இந்த ஐடியாஸ், இந்த அன்புல வந்து இந்த லாஜிக் இந்த லாஜிக் அது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த கடவுள் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அன்புல, அந்த அன்புல அது கிறிஸ்டியன் கிறிஸ்டியானிட்டியில இப்ப நான் வாசேன் அப்படிதானே, காட் இஸ் லவ் அது சொல்லியாச்சு. இப்ப திருமந்திரத்துல என்ன சொல்லுவாரு, காட் இஸ் லவ், இது கிறிஸ்டியன் டயலாக். அடுத்தது திருமந்திரத்துல அன்பு சிவம் இரண்டு பேர் என்பர் அறிவு இலார், அன்பே சிவம் ஆவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவம் ஆவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருந்தாரே. டயலாக தான், அன்பே சிவம், அன்புதான் சிவம். இப்போ இந்த அன்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கூடிக்கிட்டே வருது. கடவுள் அங்க இருக்கிறாரு ஓகே நமக்கு தெரியாது, ஆனா மனுஷனுக்கு மனுஷனுக்கு எத்தக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடியது வந்து இந்த அன்பு. இந்த அன்பு தான் சிவன் இல்லைன்னா காட் அப்படின்னு சொல்லி இது வருது. இதுல இருந்துதான் நம்ம வந்து அந்த எதனால் வந்து கடவுளுடைய இந்த மதங்கள்ல வந்து இந்த அன்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு நமக்கு புரியும். கடவுள் அன்பாக இருக்கிறார், நம்ம மனுஷங்களால கடவுளை பார்க்க முடியாது ஆனால் அன்பை உணர முடியும், காட்ட முடியும். அப்படித்தான் நம்ம கடவுளை உணர முடியும். அதனால் அன்பு நமக்கு வந்து ரொம்ப 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 முக்கியமா தேவைப்படுது. இன்னொரு திருமந்திரம் வேர்ஸ்ல அதை சொல்லுவாங்கன்னா, அன்பின் உள்ளான் புறத்தான் உடலாய் உள்ளான், இல்ல அன்பின் உள்ளான் புறத்தாய் புறத்தாய் உடலாய் உள்ளான், முன்பின் உள்ளான் முனிவர்க்கும் பிரானவன், அன்பின் உள் ஆகி அமரும் அரும் பொருள். அந்த அன்புக்கு உள்ளால இருக்கக்கூடிய அரும் பொருள் தான் கடவுள். அந்த அரும்பொருள் அன்பின் உள்ளார்க்கே துணை அணை துணை ஆமை. 279வது திருமந்திரம். திருப்பி நான் சொல்றேன், இது வந்து கடவுள் அந்த மதத்துல அங்க இந்த மதத்துலங்கிற அப்படி கிடையாது. மனுஷனுக்கு உள்ளால
சாதா மனுஷனுக்கு உள்ளால இருக்கக்கூடிய அந்த அன்பு அதுதான் கடவுள். அந்த அன்பு மூலமாத்தான் கடவுளை அடைய முடியும். அதுதான் பேசிட்டு இருக்கிறோம் சரியா? அது இதெல்லாம் சப்போர்ட் பண்றதுக்காக தான் இந்த வசனம் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்தது கொலோசியர் 3:10-14, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதாவது அந்த புதிய மனுஷன் சொல்லி பவுல் வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா, அந்த ஒரு செட்டப்ல அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புற ஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார். இந்த வசனம் இம்பார்ட்டன்ட். கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார். அடுத்தது, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். ரெண்டும் இம்பார்ட்டன்ட். இதுல கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார். அதனால இவை எல்லாவற்றின் மேலும் அன்பை தரித்து கொள்ளுங்கள். இதுக்கு மேல அன்புக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம வந்து சொல்லணும்னு கிடையாது. இதெல்லாம் வந்து அன்பு 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 ஃபோக்கஸ் சரியா? இதுல வந்து கரெக்டா இதுல வந்து நிக்குது. அன்பு வந்து மஸ்ட், கட்டாயம். கடவுளை வந்து கடவுளுக்கு மேல அன்பு காமிக்கணும், இல்லைன்னா கடவுளுக்கு கிட்ட போகணும், அது எது இருந்தாலும் அன்பு கட்டாயம். அன்புன்னா என்ன? இது வந்து பேக்ரவுண்ட். இனி பிராக்டிக்கலா பேசு. அன்புனா என்ன? சிம்பிளா சொல்லுவோம். தொடங்குறதுக்கு இங்க ஒரு ரெண்டு பேப்பர் இருக்கு. ரெண்டு பேப்பரை ஒட்டணும்னு வச்சுக்கோங்க. இடையில ஒரு கம் வேணும். அந்த ஒட்டக்கூடிய கம்முக பேரு அன்பு. எதை ரெண்டையும் ஒட்டக்கூடிய கம்மு? என்னையும் என்ன ஒரு பொருளையும் ஒட்டக்கூடிய அந்த கம்முக பேரு அன்பு. ரெண்டு பொருள் இருக்குது. ஒன்னு நான் ரமேஷ். இந்த ரமேஷையும் என்ன ஒரு பொருள், எதுவா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், இந்த டேபிளா இருக்கலாம், எனக்கு வேலையா இருக்கலாம், என்ன ஒரு ஆளா இருக்கலாம், என்ன ஒரு பொம்பளையா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அப்பா, குழந்தை, எதுவா இருந்தாலும் அதை என்னுடன் அது ஒட்ட வைக்கக்கூடிய அந்த கம்முக பேரு தான் வந்து அன்பு. எந்த அளவுக்கு நான் வந்து ஒட்டுறனோ, எந்த அளவுக்கு அன்பு இருக்குதோ, அந்த அளவு க்ளோஸா வந்து அந்த பொருள் என்னுடன் இருக்கு. இந்த அன்பு இல்லைன்னா அந்த பொருள் ரொம்ப தூரத்துல இருக்கும். மாத்தி சொல்றேன். அது எப்படின்னா, ஒரு பொருள் நான் அன்பா இருக்கு, ஒரு பொருளுக்கு மேல நான் அன்பா இருக்கிறேன்னா அந்த பொருளை நான் என்னுடைய ஒரு பாட்டாக நான் வந்து அதை உள்ள எடுத்துக்கொள்ளுகிறேன். அதான் நடக்குது சரியா? இப்போ ஒரு இப்போ எப்படி சொல்றது, இந்த லவ் ஃபெயிலியர்லாம் ஆட்கள் இறப்பாங்க. நான் சொன்ன தெரியல, லவ் ஃபெயிலியர்லாம் ஆட்கள் இறக்கும்போது அது எதனாலன்னா
ஒரு பொண்ணுக்கு மேல ரொம்ப பாசம் அன்பு வச்சுப்பாங்க. இந்த நான் என்ற எண்ணத்தை விட்டுட்டு அந்த பொண்ணுதான் என்னுடைய உலகம் அப்படின்னு எடுத்து வச்சிருப்பாங்க. அப்போ இந்த நான் அந்த இடத்துல அதுக்கு பதிலா அந்த அந்த பொண்ணோட எண்ணம் தான் ஃபுல்லா இருக்கும். என்னால தனியா நிக்க முடியாது அந்த இடத்துல, அந்த பொண்ணுதான் எல்லாமே அப்படின்னு இருக்குது. அந்த பொண்ணு இன்னொரு ஆள் கூட எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ இந்த நான் சொந்தமா நிக்க முடியாது, ஏன்னா அந்த இடத்துல அந்த பொண்ணை வச்சிட்டோம். அதனால ஆட்கள் வந்து போய் தற்கொலை அந்த மாதிரி பண்ணது, அது முட்டாள்தனம். ஏன் முட்டாள்தனம்? அது வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. அன்பு வைக்கிறது நார்மல், என்ன ஒருத்தருக்கு மேல அன்பு வைக்கிறது நார்மல். இப்ப அந்த ஆள் வந்து அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லும் போது நம்முடைய என்ன சொல்ற கடவுள் கொடுத்த நமக்குள்ள ஒரு பெரிய வாழ்க்கைய கொண்டு போய் எந்த மாதிரி முடிகிறது முட்டாள்தனம். அது ஓகே, ஒவ்வொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாம் இதுக்கு வந்து என்ன பண்ணலாங்கிறது. அதாவது இப்ப நான் சொன்னேன்ல, நான்ல இதுல என்னெல்லாம் இருக்குதுன்னு பாக்கணும். அந்த காரணம்னு நம்ம முதல்ல பாத்துருக்கோம் மற்ற வீடியோல. அந்த காரணம் என்னன்னா உள்ள இருக்கக்கூடிய மனுஷனுக்கு உள்ளால இருக்கக்கூடிய மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இந்த நாலு விஷயங்கள் இருக்குது. மனம்னா என்ன? எண்ணங்களின் தொகுப்பு ஒன்று. சித்தம்னா என்ன? இந்த போதம், எனக்கு இருக்கக்கூடிய போதம். அகங்காரம் என்ன? நான் இந்த சிந்தை. எல்லாருக்கும் நான் அது இருக்குது இல்லையா? அது புத்தி. புத்தி என்ன? புத்தி அதாவது ஏதாவது இந்த விவரம் இதெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடியது, என்ன பண்ணணும் அதை டைரக்ட் பண்ணக்கூடியது புத்தி. இப்போ இந்த நான் இருக்குது, இந்த நான்ல எதுலையாக அன்பு இருக்குது? மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். புத்தியில நான் இருக்குதா? புத்தியில அன்பு இருக்குதா? புத்தியில அன்பு கிடையாது. அப்போ மனம், சித்தம், அகங்காரம். சித்தம்ல அன்பு இருக்குதா? சித்தம் வந்து இந்த போதம், அந்த போதத்துல அன்பு இருக்குதா? இல்ல. அகங்காரால இருக்குதா அன்பு? இருக்குது. மனத்துல வந்து அன்பு இருக்குதா? இந்த மனம், அகங்காரம் இது ரெண்டும் தான் இந்த அன்பு சம்பந்தமா உள்ளால உள்ள விஷயம். என்னதெல்லாம்? மனம், ஈகோ, அகங்காரம் சொல்ல முடியாது. அகங்காரா வந்து அதுக்கு அடுத்த சர்க்கிள் ஒண்ணு உண்டு, மமக்காரான்னு சொல்லிட்டு. ஓகே, முதல்ல அகங்காரா பார்க்கலாம். அகங்காராங்கிறது நான், மமக்காரன என்னுடைய. நான் ரமேஷ், என்னுடைய வீடு. அகங்காரா உள்ள இருக்கக்கூடியது, மமக்காரா என்னுடைய. இந்த நான் என்னுடைய என்று கூட்டுவதற்கு பெயர் வந்து அன்பா? நம்ம வந்து அது அன்புன்னு சொல்லுவோம். என்னுடைய குடும்பத்தை நான் வந்து நேசிக்கிறேன், என்னுடைய குடும்பத்துக்கு மேல பாசமாக இருக்கிறேன். ஓகே, அது அன்பா? நம்ம என்ன சொல்லுவோம்? அன்புதான் சொல்லுவோம். ஏன் இல்லை? அதுக்கு பேர் வந்து செல்ஃபிஷ்னஸ். செல்ஃபிஷ்னஸ்னா என்ன? ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. செல்ஃபிஷ்னஸ்னா தன்னலம், தன்னலம் தான் தன்னலம். நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்னுடைய நலனை பிளஸ் என்னை சுற்றி உள்ளவங்களுடைய நலனை நான் வந்து பேணி காப்பாற்றுகிறேன். அதுக்கு பேர் வந்து அன்பு கிடையாது. அன்புக்கும் சுயநலத்துக்கும் பெரிய வித்தியாசம், ரொம்ப பெரிய வித்தியாசம் உண்டு. எனக்கு அம்மாவா நான் பயங்கரமா பாக்குறேன், அப்பாவை பயங்கரமா நான் வந்து கவனிச்சுக்கிறேன், என் குழந்தைய நான் பயங்கரமா, அது வந்து சுயநலம்.
ரோட்ல போற ஒரு தாத்தாக்கு நான் வந்து ₹1 கொடுத்தேன், அது அன்பு. ஏன்? இது நான் என்னுடைய சம்பந்தப்பட்டது, என்னுடைய குடும்பம். ரோட்ல போற ஆளுக்கு நான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்க எனக்கு ஒண்ணுமே திருப்பி தரப்போறா கிடையாது. அவங்களுக்கு நான் பண்ணேன்னா அது எதனால நான் பண்றேன்னா அன்பின. புரியுது? இவங்களை பார்க்கலன்னா நான் அஃபெக்ட் ஆகும், அதனால நான் அவங்களை பாக்குறேன். அதுல வந்து அன்பு சுத்தமா இல்லைன்னு கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் போட்டீங்க அன்பு அது இதுன்னு எல்லாம் இருக்கும். ஆனா இந்த சுயநலம் அன்பு என்ற போர்வையை போத்தி கொண்டு உள்ள ஒழிஞ்சிருக்கும். நம்ம என்ன நினைப்போம், எங்க வீட்டில் உள்ளவங்களை எல்லாத்தையும் நான் பயங்கரமா பார்த்துட்டு இருக்கேன், சின்ன வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். சரியா? சோ அதனால கடவுள் சொல்லக்கூடிய எல்லாருக்கும் மேல அன்பா இருங்கள். எங்க வீட்டுல எல்லாருக்கிட்டையும் தாத்தா பாட்டி சித்தி மாமாட்ட அன்பா இருக்கு, அது இல்லை, அது இல்லவே இல்லை, அது சுயநலம். தெரிஞ்சிருக்கணும். Matthew 5:46, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? அதனால உங்க வீட்டுல உள்ளவங்க நீங்க லவ் பண்றீங்க, அவங்க உங்க மேல பாசமா இருக்கிறாங்க, அது வந்து அன்பு கிடையாது. ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? சோ என்னொன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. இப்ப அந்த ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா, அப்பா வந்து குழந்தைக்கு மேல ஒரு விதமா அன்பை காண்பார், அன்பு இல்லைன்னு கிடையாது, ஒரு விதமா காண்பாரு. அந்த குழந்தைய அங்க வச்சுட்டு சரி முன்னால இருந்துக்கோ, ஓகே என்ன என்ன தேவையானதெல்லாம் பண்ணி கொடுப்பாரு. ஆனா வந்து அம்மா வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க குழந்தை கிட்ட. ஏன்? அம்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த அகங்காரா மமக்காரான்னு சொன்னோம் இல்லையா, இப்ப அந்த அப்பாவுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, நான் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தை, அது வந்து அந்த அவுட்டர் லேயர் மமக்காரால வந்துடும். புரியுதா? சோ அதனால அப்பாவுக்கு இந்த அவுட்டர் லேயர்ல இந்த ஃபேமிலி இருப்பாங்க. அம்மாவுக்கும் குழந்தைக்கும் உள்ள அன்பு வந்து அந்த மாதிரி கிடையாது. அம்மாவுக்கு வயர்ல இருந்து அந்த குழந்தை வந்து வெளியில வருது. அந்த குழந்தையை உருவாக்குனது அவன் உண்டு, ஆனாலும் அந்த அம்மா வந்து வயர்ல வச்சு பேணி காத்து அந்த குழந்தை வந்து வெளியில வருது. அம்மாவுக்கு தெரியும் என்னுடைய, அதாவது நான் எனக்கு அந்த லெவல்ல இருந்து உருவானது. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? அது வந்து அந்த குழந்தை வந்து அம்மாவுக்கு பயங்கர க்ளோஸா இருக்கும். அம்மாவும் குழந்தைக்கும் உள்ள உறவு வந்து அது. ஏன்னா அந்த அம்மாவுடைய அந்த கோர்ல இருந்து உருவான குழந்தை அப்படின்னு அம்மாவுக்கு தெரியும். அதனால அம்மா வந்து குழந்தைக்கு மேல பயங்கர பாசமா இருப்பாங்க. குழந்தை அதே மாதிரி திருப்பி இருக்குமா அம்மாவுக்கு மேல? அம்மா காமிக்கக்கூடிய அதே அளவு பாசம் குழந்தைக்கு மேல, அதே பாசத்தை குழந்தை வந்து அம்மாக்கு மேல காமிக்குமா? காமிக்காது. ஏன்? குழந்தையோட எந்த உறுப்புல அம்மா கனெக்டட்? எங்கிருந்து வந்தோம்? எஸ். ஆனா இந்த குழந்தைக்க உடம்புல இருந்து, இப்ப அது ஒரு பெண் குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெண் குழந்தை இன்னொரு குழந்தைய பெற்றெடுக்கும் போது அப்போ அதுக்கு புரியும் என்னுடைய உடம்புல இருந்து உருவானது, அது என்னுடைய பார்ட். அதனால அதுக்கு குழந்தைக கிட்ட அந்த குழந்தை வந்து பாசமா இருக்கு. சோ இது வந்து ஒரு லாஜிக். அம்மா வந்து தெரிஞ்சுக்கணும், இது வந்து குழந்தை நமக்கு அன்பு வைக்கலாம், அதே அளவு அன்பு வந்து குழந்தை நம்ம கிட்ட காமிக்கணும்னு கிடையாது. இது இயற்கை, இதுதான் நேச்சர். அது எதனாலன்னா இந்த நான், இதுக்கு உள்ள இருந்து நான் உருவானது. குழந்தைக்கு இப்ப தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் எங்க இருந்து உருவானேன், நான் உள்ள அம்மாக்க வயத்துல இருக்கும்போது இப்படி எல்லாம் இருந்தது, இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா ஒருவேளை அதே மாதிரி பாசத்தை திரும்ப காமிக்கலாமா இருக்கும், தெரியாது. அடுத்தது ரொம்ப ஓகே, இன்னும் ஒரு டாபிக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இத இந்த வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்ததுல இது போலாம், இத குயிக்கா முடிக்கலாம். முதல்ல அன்பை பற்றி தெரியணும்னா
அன்பை ஒரு லட்டு மாதிரி அன்பு, இது அன்பு. இதை நான் வந்து மஞ்சள் கலர்ல இருக்கும், உருண்டையா இருக்கும், என்னதான் சொன்னாலும் அது வந்து வாயில போட்டு அதை டேஸ்ட் பண்றது மாதிரி அது வந்து புரியாது. அப்படித்தானே, நான் என்னதான் லட்டு லட்டுன்னு சொன்னாலும் டேஸ்டிங் வந்து வேற. அதே மாதிரி அன்பு அப்படின்னா என்னதுன்னு தெரியணும்னா என்னதான் நான் சொன்னாலும் பிரயோஜனம் கிடையாது. அது வந்து உணரப்பட வேண்டிய விஷயங்கள். இப்போ ஒரு மனிதன், இப்ப நான் என்னை நேசிக்கலன்னா உலகத்துல ஒரு பயம் நேசிக்க முடியாது. என்ன என்னை நான் நேசிக்க வேண்டும், இது வந்து எல்லாருக்கும் கிட்டே நம்ம கிட்ட எல்லாராலேயே முடியுமா? இப்போ சிலவங்க வந்து சொல்லுங்க குண்டா இருப்பாங்க, ஓவர் வெயிட்டா இருப்பாங்க, கட்டையா இருப்பாங்க, நெட்டையா இருப்பாங்க, கருப்பா இருப்பாங்க, என்ன சொல்றது முடி இல்லாம இருக்கலாம், பல பல ஆங்கிள் மனுஷங்க உண்டு இல்லையா. எந்த ரீசன் ஆனாலும் இப்ப நான் என்ன நினைக்கலாம்னா, ஐயோ யாருமே என்னை வந்து நேசிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இது வந்து உலகத்திலே மோசமான ஒரு நோய், டிப்ரெஷன்ல கொண்டு போய் விடக்கூடிய ஒரு நோய். நான் என்னை நேசிக்கலன்னா உலகத்துல யாருமே என்னை நேசிக்க முடியாது. அது மாதிரில தெரியும். இப்ப இந்த நிறைய இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் சொல்லிட்டு அது வந்து நிறைய ஐடியாலஜிக்கல் என்ன சொல்றது ஆன்சர்ஸ் சொல்றாங்க. எப்படின்னா காலையில எழுந்த உடனே நான் அழகா இருக்கிறேன், நான் தான் உலகத்துல பெரியாள். அது வந்து ஏமாத்துற மாதிரி நம்மளே. அது ஒரு ஒரு விதம் வரைக்கும், ஒரு 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 தூரம் வரைக்கும், ஒரு அளவுக்கு அது ஒர்க் ஆகும். எப்படி ஒர்க் ஆகும்னா, காலையில நான் வந்து கருப்பா இருக்கிறேன், சரியா, நான் கருகருகருகருகருன்னு இருக்கிறேன், அசிங்கமா இருக்கிறேன் பாக்குறதுக்கு. காலையில எழும்பி நான் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னு பார்த்துட்டு நான் அழகா இருக்கிறேன், நான் அழகா இருக்கிறேன், எத்தனை நாள் சொல்ல முடியும்? பத்தாவது நாள் கழிச்சு நம்ம அதை கண்ணாடியை பார்க்கும்போது ஏற எதுக்கு போய் சொல்ற அப்படின்னு நமக்கே தோணும். புரிதானே? அது என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, நம்மை நாமே ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்றோம். அந்த மெத்தட்ல அவங்க சொல்ல முடியாதுல்ல, அத ஏமாத்த முடிஞ்சு அந்த மாதிரி போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப பத்தாவது இந்த திரும்ப திரும்ப கேள்வி கேட்கக்கூடிய பட்ட ஆட்கள் அப்படி இருப்பாங்க இல்லையா, பத்தாவது நாள் கண்ணாடிக்கு முன்னாடி பார்த்துட்டு எதுக்கு யாரை ஏமாத்த பாக்குற அப்படின்னு ஒரு கேள்வி வந்துட்டா அது எங்கேயும் போகாது. சோ நம்மை நாமே நேசிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய என்ன உருவம் இருக்குதோ அத அக்செப்ட் பண்ணுவாங்க. அக்செப்ட், அது நான் வேற ஆங்கிள் சொல்றேன்னா, ஒரு ஒரு குழந்தை இருக்குது, ஒரு குழந்தை, ஒரு கண்ணு தெரியாத குழந்தை வச்சுக்கோங்க. கண்ணு தெரியாத குழந்தை ஸ்கூலுக்கு முதல் நாள் போகுது. போகும்போது ஸ்கூலுக்கு போயாச்சு, பசங்க இருக்கிறாங்க. இப்ப நாலு பேர் சேர்ந்து என்ன சொல்றாங்க, அந்த பையன்கிட்ட டே குருடான்னு கூப்பிடுறாங்க. அந்த குழந்தைக்கு பயங்கரமா மனசு வலிக்குது, வேதனைப்படுது. அந்த டைம்ல அவங்க அம்மா வர்றாங்க. அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணுது, அந்த அம்மாட்ட ஓடி போய் ஓட்டிக்குது, சரியா? இது வந்து நார்மலா நமக்கு உலகத்துல நடக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். அந்த குழந்தை போய் ஓட்டிக்குது, எதனால ஒட்டிக்குது, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த குழந்தையோட ஒரு பலவீனத்தை ஆட்கள் சுட்டி காட்டும் போது அந்த குழந்தை அதுக்கு அம்மா கிட்ட இந்த குறை எல்லாம் தெரிஞ்ச ஒரு அம்மா, இந்த குறையை பற்றி குற்றம் சொல்லாத ஒரு அம்மா, ஒரு அன்பை கொடுக்கக்கூடிய ஒரு அம்மா கிட்ட இந்த குழந்தை ஓடி போய் ஓட்டி. இதே லாஜிக்க தான் நம்ம நமக்கு அப்ளை பண்ணணும். எப்படி, நான் எப்படி இருக்கிறனோ அத, இது வந்து இது நல்லா இல்ல, அது நல்லா இல்ல, அது நல்லா இல்ல, மற்றவங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த ஐடியா எல்லாத்தையும் விட்டுருணும். விட்டுட்டு என்னை நானே முழுமையாக அக்செப்ட் பண்ண படிக்கணும். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி, கை வித்தியாசமா இருக்கும், கால் வித்தியாசமா இருக்கும், தலை வேற மாதிரி இருக்கும், கருப்பா வெள்ளையா என்ன சொல்றது, பல பல விதமா ஆட்கள் உண்டு. இத
அடுத்தவங்களுடைய ஐடியாலஜி படி நம்மை நாமே வந்து கஷ்டப்படுத்த கூடாது. நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய இருக்கலாம். ஓ, இந்த ஆக்ட்ரஸ் ரொம்ப அழகா இருப்பாங்க பாக்குறதுக்கு, இந்த ஆள் பாக்குறதுக்கு நல்லா இருப்பாங்க, நமக்கு இருக்கலாம். ஆனா இப்ப நான் சொல்லிட்டு இருக்கக்கூடியது, எந்த அதாவது குறையையும் நமக்கு மேல உள்ள குறைய நாம் தாமே வந்து குறை 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 குறைன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நம்மளால லவ்னா என்னதுன்னே தெரிய முடியாம இறந்து கடைசி வரைக்கும் நாம் நம்மளை ஒத்துக்கொள்றது வரை, முழுமையாக அக்செப்ட் பண்ணி கொள்றது வரைக்கும் அடுத்த ஆட்களை நம்மளால லவ் பண்ண முடியாது. அடிமையா இருக்கலாம். என்ன ரொம்ப அழகான ஒரு ஒரு பெண்ணு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, நான் ரொம்ப மோசமா இருக்கிறேன், அந்த பெண்ணு அழகா இருக்குது, ஐயோ இந்த பொண்ணு பயங்கர அழகா இருக்குது, நான் போய் அடிமையா வேணா இருக்கு, அன்பை செலுத்த முடியாது. ஏன் இந்த பொண்ணு எப்போ வேணாலும் விட்டுட்டு போயிடலாம், இந்த பொண்ணு எனக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய வரம், ஸோ அதனால அது சொல்றது மாதிரி நான் கேட்கணும், புரியுதா என்ன ஆங்கிள் சொல்றேன். அப்படி இருக்கலாமே தவிர அன்பை வந்து வெளிப்படுத்த முடியாது. ஸோ முதல்ல நமக்கு குற்றம் குறை என்னதெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் ஒரு பாக்கெட்ல மூட்டை கட்டி வச்சு அப்படி வச்சுட்டு, இதுதான் நான். இந்த குறை சொல்றதுல எங்க இருந்து வருது தெரியுமா? அடுத்தவங்க சொல்றதுல இருந்தாக்கும் வருது. ஒண்ணு, நமக்கு தெரிஞ்ச உண்மைகள். என்ன ஒண்ணு, மற்றவர்களுடைய பார்வையில் நாம் எப்படி தெரிகிறோம், மற்றவர்களுடைய பார்வையில் நாம் அவங்களுக்கு எப்படி தெரிகிறோம், அது ஒரு டாபிக். மற்றவர்களுடைய பார்வையில் நான் எப்படி அவர்களுக்கு தெரிகிறேன் என்று நான் நினைக்கிறேன், அது வேற. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுது இல்லையா? அடுத்தவங்க என்ன நினைச்சாலும் நான் கவலைப்படக்கூடாது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். இப்போ ஒரு பொண்ணு வந்து காலையில வீட்டுல இருந்து கிளம்புது ஆபீஸ் போறதுக்கு, எவ்வளவு நேரம் மேக்கப் போடும், எவ்வளவு தலைச்சீவி என்ன சொல்லுது போட்டு பவுடர் அது இதெல்லாம் போட்டு எடுத்து ட்ரெஸ் பண்ணி எல்லாம் நீட்டா கிளம்புறோம். இப்போ இந்த உலகத்துல வேற யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, யாருமே இல்லை, இந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கு. இப்ப பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எத்தனை விஷயங்கள் அது கண்டினியூஸ் ஆகும்? யாருமே இல்லை, ஆபீஸ் கிளம்பணும், பவுடர் போடுமா, குளிக்குமா, என்னதெல்லாம் அந்த டைம்ல பண்றாங்களோ அது அந்த பெண்ணுக்காக பண்ணக்கூடியது. மற்றபடி பண்ணக்கூடியது எல்லாமே அடுத்தவங்களுக்காக பண்ணக்கூடியது. ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. அடுத்தவங்களுக்காக பண்ணக்கூடியது ஒரு 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 லிமிட் வரைக்கும் பண்ணலாம். இப்போ ரோட்ல வந்து என்ன சொல்றது, முடிய எப்படி கலைச்சி போட்டுட்டு ஒரு பொண்ணு அந்த மாதிரி போகுதுன்னா இது என்ன, எல்லாரும் வித்தியாசமா பார்ப்பாங்க. பேசிக்கா பண்றது பண்ண வேண்டியது. ஆனா என்னுடைய தரத்தை, என்னுடைய குவாலிட்டிய அடுத்தவங்களுடைய பார்வையில் நான் எப்படி தெரிகிறேன் அதை வச்சுட்டு கணக்கு போடவே கூடாது. அடுத்தவங்களை ஒரு ஆளாவே மதிக்கக்கூடாது. அதான் நான் சொல்ல முடியும் சிம்பிளா. அது ஆளாவேனா என்ன என்ன ஆங்கிள் சொல்றேன் புரியுது இல்லையா? அது இம்பார்ட்டன்ட். என்னுடைய நான் கருப்பா இருக்கிறேன்னு சொல்லி அவர் அப்படி நினைப்பாருங்கிறதுக்காக நான் வெள்ளையாக்கி அப்படியெல்லாம் பண்ணவே பண்ணக்கூடாது. இதுதான் நான். அந்த அக்செப்டன்ஸ வந்து நம்ம கொண்டு வரணும். முழுமையாக நாம் நம்மை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். இதுதான் நான். ஓகே, முடிஞ்சது. அடுத்தது என்ன பண்ணலாம்? இந்த ஏற்றுக்கொள்றது வந்து கஷ்டம், அது கஷ்டம்னே கிடையாது. இது இவ்வளவுதான் டைம் எடுக்கும், ஜஸ்ட் இவ்வளவுதான் டைம் எடுக்கும். என்ன, இதுதான் நான். அது எல்லாத்தையும் பேக் பண்ணி பேக் முடிஞ்சது. இது பண்ணலன்னா, இது பண்ணாத ஆட்களுக்கு என்ன தெரியுமா நடக்குது? இதுல ஒரு இம்பார்ட்டன் ஆஸ்பெக்ட் உண்டு. இப்போ நான் இருக்கிறேன், ஒரு குழந்தை வளருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு குழந்தை வளருது,
அதுக்கு இந்த மாதிரி ஐயோ எனக்கு 1008 பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு வளருது. அப்பா வந்து பாக்குறாரு, ஓகே நீ இது பண்ணியா இது பண்ணலையா, அந்த ஃபுல் அன்பு கிடைக்கல அப்பா கிட்ட இருந்து. ஏன்னா அந்த அப்பாவும் அந்த ஆங்கிள் பாக்குறாரு, அம்மா அவங்களுக்கு வேற பிரச்சனை இருக்கும், அவங்க அம்மா அந்த அந்த ஆங்கிள் பாப்பாங்க. இந்த குழந்தை வளரும் போது அந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லாத ஜட்ஜ்மெண்ட் இல்லாத அன்பு எங்கேயுமே இல்லை. அது வளரக்கூடிய சூழ்நிலையில எங்கேயுமே அதுக்கு கிடைக்கல. ரோட்ல போகக்கூடிய ஒரு ஆளு யாரோ ஒரு ஆளு பரிதாபப்பட்டு இதை பார்த்தாங்கன்னா இந்த பொண்ணு வந்து அந்த ஆளுக்கு கூடதான் போக ஆரம்பிக்கும். ஏன், அவர் காமிக்கிறது அன்பு கிடையாது, அவர் பரிதாபப்படுறாரு, ஆனாலும் என்னுடைய நிலைமையை புரியக்கூடிய ஒரு ஆள் இது அன்பு. அந்த கருணைங்கிறது வந்து ஒரு ஒரு ஆங்கிள் ஆஃப் அன்பு, சரியா? அது வந்து கருணை வேற அன்பு வேற, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அன்பு வந்து எல்லாருக்கும் ஒரு லைட் மாதிரி, எல்லாருக்கும் மேலே ஈக்குவலா அடிக்கக்கூடியது அன்பு. கருணை வந்து நான் இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், என்ன ஒரு ஆள் இருக்கிறாங்க, ஓ அவங்களுக்கு அது இல்லையா, ஓகே இந்தாங்க அப்படின்னு கொடுக்கக்கூடியது கருணை. அடுத்த ஆளை அடுத்த ஆளா ட்ரீட் பண்றது வந்து கருணை. அன்புன்னா மற்ற ஆளை என்னை போல் நடத்துவது அன்பு. ரெண்டு வித்தியாசம் தெரியுது இல்லையா? சோ இந்த இந்த குழந்தை, இந்த மாதிரி வளரக்கூடிய குழந்தை அந்த ஆளுக்கு பின்னாடி போக ஆரம்பிக்கும். சோ இது வந்து நிறைய காம்ப்ளெக்ஷன்ல போய், காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன்ல போய் முடியும். சோ என்ன ஜென்ரலா சொல்லக்கூடியது, இந்த நம்மளுடைய நிறை குறைகளை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம அதை அக்செப்ட் பண்ணணும். நம்மளுடைய வீட்டுல, வீட்டை சுற்றி உள்ள யார் இருந்தாலும் சரி, குறைகள் இருந்ததுன்னா அக்செப்ட் பண்ணணும். அதை ஜட்ஜ் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல நீ இப்படி பண்ண, நீ இது இப்படி பண்ண, ஸோ அதனால நாளைக்கு இப்படி பண்ணுவேன் அப்படி, வாழ்க்கை எங்கேயுமே போகாது, சரியா? ஸோ அதனால வீட்டில் உள்ள, அட்லீஸ்ட் வீட்டில் உள்ளவங்க அவங்களுக்கு இடையில இந்த ஜட்ஜ்மெண்ட் பிஸ்னஸ் வைக்க கூடவே கூடாது. அக்செப்ட் பண்ணிக்கோங்க, திஸ் இஸ் ஹூ தே ஆர், இவங்க நான் இப்படித்தான், அவங்க இப்படித்தான், இப்படித்தான், ஓகே சரி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாதிரி ஆங்கிள் போலாம். அடுத்தது இன்னும் ஒரு டாபிக், ஓகே சரி முடிக்கலாம். அடுத்தது காமத்துக்கும் லவ்வுக்கு இடையில உள்ள வித்தியாசம். காமம்னா என்ன? காமமும் லவ்னு சொல்லுவாங்க, ஒரு ஒரு ஆங்கிள் லவ்னு சொல்லுவாங்க. லோவஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ், அதாவது லவ்வுல கடைசி கீழ்த்தரமான ஒரு அன்பு தான் வந்து காமம்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டா தப்பு. காமத்துக்கும் காதலுக்கும் இல்லைன்னா அன்புக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன் கிடையாது? லஸ்ட் காமம்னா என்ன? அன்பு வந்து எது சம்பந்தப்பட்டது? இருதயம் சம்பந்தப்பட்டது. அன்பு கொடுக்கும், காமம் எடுக்கும். டோட்டலா டிஃபரெண்ட். என்ன சொல்றது, கற்பழிப்பு அந்த மாதிரி கேஸ் எல்லாம் நடக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து காமத்துக்கு ஒரு எண்டுல போய் நடக்கக்கூடியதா இருக்கும். அன்பு, அன்பு இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து அந்த இடத்துல இருந்தாச்சுன்னா அந்த பொண்ணை வந்து கடவுளாட்டு வழிபடுவார். காமம் வந்து எடுக்கக்கூடியது. எதை வச்சு எடுக்கக்கூடியது? இருதயத்தை வச்சா, மைண்ட வச்சா, என்ன வச்சு? உடம்ப வச்சு, பிசிக்கல் பாடி. இப்ப நம்ம தாகம் எடுத்ததுன்னா இந்த பாடி சம்பந்தப்பட்டது இல்லையா, அதே மாதிரி இந்த காமம் வந்து கீழ்த்தரமான உடல் இச்சை. அது ஹார்மோன்ஸ், ஹார்மோன்ஸ் வந்து என்ன சொல்றது, ஹார்மோன்ஸும் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர். நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸும் அது வந்து இதெல்லாம் இந்த ஹோல் காம்ப்ளெக்ஸ் செட்டப்னாலதான் வந்து இது எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஹார்மோன்ஸ் தேவை, லஸ்ட் வந்து தேவை, இல்லைன்னா வந்து என்ன சொல்றது, குடும்பம் பெருசாகாது, ஆதாமிய வாழ்லயே வந்து எல்லாம் முடிஞ்சிருக்கும். உலகம்
இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் உலகம் என்ன இருந்துட்டு அப்படி போயிட்டே இருக்குது. ஆனா இந்த காமம் என்பது அன்பு அல்ல. காமம் வந்து வர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ்னு எல்லாம் நோ, காமம் டேக்ஸ், அது வந்து இட் டஸ் நாட் கேர் ஃபார் த அதர்ஸ், அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கிறத வந்து காமம் வந்து கவலைப்படாது. அன்பு வந்து நான் எப்படி போனாலும் பரவாயில்ல, அவங்களுடைய நலனுக்காக செயல்படுவது அன்பு. காமம் வந்து அவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, எனக்கு தேவையானதை நான் எடுக்க வேண்டும், அதுக்கு பேரு காமம். சோ பகவத்கீதையில அது சொல்லுவாங்க, சென்சுவல் பிளஷர்ஸ் ஆர் வெரிலி த சோர்ஸ் ஆஃப் மிஸரி அண்ட் ஹேவிங் எ பிகினிங் அண்ட் அன் எண்ட். Therefore, the wise, O Arjuna, do not rejoice in sensual pleasures. இது வந்து என்ன சொல்றது, இந்த உடல் இச்சைகள், அது என்ன புலன்கள், அது இதெல்லாம் வச்சு வரக்கூடியது இல்ல, அதுல எல்லாம் போகாத அப்படின்னு சொல்லக்கூடியது. One who is able to withstand the impulse of lust and anger, அதாவது காமத்தையும் கோபத்தையும் இறக்குறதுக்கு முன்னாடி அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, இல்லைன்னா என்ன சொல்றது, அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து இஸ் அ யோகி, அவர் தான் வந்து ஒரு சந்தோஷமான மனுஷன். ஜேம்ஸ் யாக்கோபு 1:14-15, பட் எவ்ரி மேன் இஸ் டெம்டட் வென், தமிழ்ல சொல்றாங்க, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான், பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். யாக்கோபு 1:14-15. இந்த காமம் வந்து எல்லா மனுஷனுக்கும் உண்டு, எல்லா மிருகத்துக்கும் உண்டு, சரியா? இதுல இருந்து வெளியில வர்றதுக்காக தான் பல 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 மார்க்கங்கள் இருக்குது. ஆனா இது எதனால இந்த இடத்துல சொல்றேன்னா, காமத்துக்கும் அன்புக்கும் சம்பந்தம் கிடையாது, டோட்டலி டிஃப்ரெண்ட். சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சோதிக்கப்படுவேன் அந்த இதுல சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாது இருப்பனாக, கடவுள் என்ன சோதிச்சார் அப்படியாக சோதிக்கிறார், நான் பயங்கர கஷ்டத்துல இருக்கிறேன், தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. யாக்கோபு 1:13. கடவுளுக்கு வேற வேலை இல்லையா நம்மளை போயிட்டு சோதிக்கிறதுக்கு? நமக்கு உடம்புல உள்ள பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது நமக்கு பிரச்சனை. அது பகவத்கீதா, த லார்ட் டஸ் நாட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த குட் ஆர் ஈவில் டீட்ஸ் ஆஃப் எனிபடி. நான் ஒண்ணு மோசமா ஒரு காரியம் பண்ணிட்டு கடவுளுக்கு மேல பழிய போடுறது வந்து அது கடவுள் வந்து எடுத்துக்க மாட்டார், பகவத்கீதா 5:15. சோ இத இந்த கடைசியில சொல்றது எதனால சொல்றேன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த இச்சை காமம் அது இதுன்னு எல்லாம் நிறைய உண்டு, அது நேச்சுரல். அத எப்படி கட்டுப்படுத்துவது அது நமக்கு கண்ட்ரோல்ல இருக்கணும். ஒன்லே மனசுக்கு கண்ட்ரோல்ல இருக்கணும், இல்லைன்னா புத்திக்கு கண்ட்ரோல்ல இருக்கணும், இல்லைன்னா வேற லெவல்ல கண்ட்ரோல் இருக்கணும். ஈஸி கிடையாது அது, ஒவ்வொன்றும் இப்போ அந்த ஹார்மோன்ஸ் வந்து ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணும்போது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கு ஒரு லைன். மைண்டு வந்து அங்கேயும் வேவர் ஆச்சுதுன்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கு ஒரு தனி சயின்ஸ். இந்த மாதிரி நிறைய தனித்தனி இது இருக்குது. இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா தான் அந்த பியூரான அன்பை நம்ம வந்து ருசிக்க முடியும். ஏன்னா இந்த ஹார்ட் வந்து ஒரு ஆளுக்கு மேல செலுத்தக்கூடியது, முதல்ல சொன்னோம் அது வந்து தன்னலம், சுயநலம். இந்த சுயநலத்தை தாண்டி நம்ம வந்து இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் சேர்ந்ததுதான் கடவுள், புரியுதுனா? அந்த கடவுளை தான் நம்ம அன்பு மூலமா பார்க்க முடியும். அப்படின்னா இந்த உலகம் பக்கத்து வீட்டுல உள்ளவன மாத்திரம் கிடையாது, இந்த உலகம் ஃபுல்லாதே நமக்கு நேசிக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆர் உண்மை இல்லாட்டாலும் அந்த அன்புனா என்னங்கிறது நமக்கு உணர வேண்டும். அதுதான் வந்து கடவுளை நெருங்கக்கூடிய ஒரே வழி. சோ
ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல ஒரு ஜென்ரலா ஒரு ஓவர் வியூ சொல்லியாச்சு. இனி அடுத்த வீடியோல இதுல கொஞ்சம் டீப் பார்ட்டு, பிராக்டிக்கலா நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியும் அது பத்தி பார்க்கலாம்.